4 லட்சம் ரூபா யூடியூப்லேருந்து இவர் வந்து சம்பாதிக்கிறாரு. இப்போது 4 லட்சம் மாதம் எடுக்கிறோம், ஒரு 2 மாதம் போட்டால் 1 லட்சம் ரூபா ஆகிடும். ஓகே, அதை வச்சு ஒரு பண்ணிடலாம். தகாத நட்பு தரம் கெட்ட நிலையை கொண்டு போய் சேர்த்துருமாங்கல்ல, அதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு. வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்று நடக்கும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில்ட்ரா பையா. என்னடா சில்ட்ரா பையா சேனலில் வந்து ப்ராங்க் வரல, சேலஞ்ச் வரல அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக வந்து நான் சேலம் வந்தேன். சேலம் வந்த உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் வந்து சக்தினா. ஆக்சுவலாக இவரை எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறப்போவே நம்ம வந்து அந்த ஃபுட் ஃபீஸ்டில் வந்து நம்ம மீட் பண்ணோம். ஸோ அப்போருந்தே வந்து அண்ணா வந்து எனக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து அவர் சம்பாரித்து கையில் வச்சுருக்காரு. எஸ் கரெக்டு தான். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் கஷ்டப்படாமல் வந்து இங்கே வந்து இருக்க முடியாது. ஸோ அவர் கூட வந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போந்தே யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நானும் வந்து சேலம் வர முடியல, அவரும் வந்து கோயம்புத்தூர் எங்கேயும் வர முடியல. ஸோ பார்த்தேன், ஆனால் நான் சேலம் வரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வாடா அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் நிறையா விஷயம் வந்துட்டு அண்ணாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட நான் பர்சனலாக எதுவுமே கேட்டுக்கல. யூடியூபர்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில குரூப்ஸ்லாம் இருக்குது, அந்த குரூப்ஸில் பார்த்தா நானே செஞ்சாங்க செய்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை. பட் ஆனால் இந்த யூடியூபர்ஸ் குரூப்பில் தான் அவங்கள நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அண்ணாவோட இன்ட்ரோ இது தான். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு நார்மல் வீடியோவாக பண்ணுறதுக்கு, ஸோ அவருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தம்னையிலேயே உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் டைட்டில்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சில விஷயம் கேட்கலான் தான், நானும் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கும் புரிஞ்சுதான். ஸோ அதை தான் கேட்க வந்திருக்கேன். நான் சில பேர்கிட்ட அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு எனக்கும் வந்து பர்சனலாக கேட்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரி சின்ன சின்ன இது தானே, ரொம்பலாம் கிடையாது. இது கேஷுவலாக போயிடும். நம்ம என்ன வந்து எனக்கு ரொம்ப விஷயம் பழக்கம். ஒரு ஃபோன் ஸ்டாண்டோடு பார்த்தேன், சில சேனல் வச்சுருக்கேன், ரொம்ப ஹாப்பி. லைக் இது இன்டர்வியூ மாதிரி இருக்காது, ஃபன்னாக தான் போகும் நினைக்கிறேன். சாக்லேட்லாம் வாங்கி முன்னாடி வர. ஆக்சுவலாக நான் இன்டர்வியூனே சொல்ல கிடையாது, அவரே தான் சொல்கிறார் இன்டர்வியூ வந்துட்டு. ஆனால் இது இன்டர்வியூ மாதிரி இல்லை, ஜாலியாக ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம ப்ரௌனியை சாப்பிட்டு அப்படியே சும்மா வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு நம்ம பேசலாம். என்ன ஒன்று வாங்கி வச்சு ரெண்டு பேரும் இல்லை, பட்ஜெட் சேனல் இப்படா இல்லை இல்லை இல்லை. ஆக்சுவலாக என் காஸ்டியூமை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக நான் வேறு வேலைக்கு வந்தேன். அண்ணன் வந்து இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நம்ம சேனல்லையும் வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக கேமில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து அவங்களோட கேமரா தான். மைக் வந்து ரகசியத்தை சொல்லிட்டேன், ரெண்டு கேமில் வந்து அவங்க எடுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து என் மொபைலில் தான் வாய்ஸும் கொடுத்துட்ருக்கேன். சரி ஓகேண்ணா. சில பேர் இல்லைண்ணா இப்படி வேணாம், நம்ம இப்படி உங்களுக்கு நான் டைரெக்டாகவே கேட்குறேன். இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் ஓப்பனிங்கேவா? ஓப்பனிங்க. ஸோ லைக் ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து சக்தி, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு 100 பேர்த்துக்காக தெரியும். ஃப்ரேங்க் சேனல் வச்சுட்ருக்கோம். சேனல் பேர் வந்து Mr.no dubakur. என்ன ரீசன் இந்த 5 நாள் வீடியோ போடலைன்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நாமளே ரிவீல் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சின்ன தகாத நட்பு தரம் கெட்ட நிலையை கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கல்ல, அதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு. வேறு ஒன்றுமே கிடையாது, பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஸோ லைக் ஒருத்தர் ஒரு டீ கடைக்காரங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணி திடீர்னு வளர்ந்தாங்கன்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அவங்களோட விஷயத்தை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்க்குறவங்களுக்கும் புரியும் அது என்ன இடம்ன்றது புரியும். ஒரு டீ கடைக்காரங்க ஒரு விஷயம் பண்ணி திடீர்னு வளர்ந்துட்டாங்க. ஸோ நல்ல விஷயந்தான், தப்பே கிடையாது. அப்போது வந்து மீடியாவில் ஆகட்டும், சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ட்ரோல் ரொம்ப நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து அவங்களோட பார்ட்னரை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டதாக தான் இப்போ வந்து கேஸ் ஃபைல். ஓகே, ஏன்னு கேட்டால் அப்போது ஆரம்பத்தில் எல்லாருமே பேசின விஷயம், நான் தப்பாக பேசிட்டேனா ரைட்டாக பேசிட்டேனான்றத என் சேனலில் நான் ரிவீல் பண்ண தான் போகிறேன். ஸோ நான் சொன்னதில் எந்த ஒரு பொய்யுமே கிடையாது, ஆனால் சொன்ன விஷயம் தப்பு கிடையாது, சொல்ல வேண்டிய ஆட்கள் தப்பான ஆட்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை வந்து நான் ரிவீல் பண்ண தான் போகிறேன். அதை வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு முந்தைய நல்ல விஷயத்தை வந்து இப்போ போட்டு குழப்பி பிரித்து அது இன்னும் எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஓகே, ஒரு 5 நாள் வந்து ஒரு சுற்றுலா, அரசு சுற்றுலா போயிருந்தோம். ஓகே,
அரசு சுற்றுலா அரசு சுற்றுலா பேர் இரஃபான் மீ எடுத்துக்கிறது லேக்ஸ் கணக்கில் பண்ணி நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு காட்டுறது. ஸோ நம்ம செலவு இல்லாமல் அவராலேயே முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சாப்பிட்டேன், அந்த ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கோம்ல. எஸ் எஸ் அப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அரசு சுற்றுலாக்கு 15 நாள் போயிட்டீங்க. 10 நாள் 10 நாள் கரெக்டாக. ஓகே, வீடியோஸ்லாம் வந்து ப்ரைவேட்டான காரணம் ஆக்சுவலாக நம்ம ஒரு கடையை நடத்திட்டு இருக்கோம், நமக்கு உடம்பு சரியில்லை, அந்த கடையை திறந்து வச்சுட்டு போக முடியாது ரைட்டா. ஸோ அதனால் அந்த கடைக்கு ஒரு 10 நாள் லீவ் விட்டுருந்தேன் தவிர்த்து. ஓகே, ஒரு சிலர் சொன்னாங்க ஏதோ ஒருத்தர் அந்த பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே, அவரோட ஓபி சம்திங் அவர் வந்துட்டு பண்ணதுனால தான் இவரும் இப்படி மாட்டிக்கிட்டாரு. ஸோ எல்லாமே மாட்ட போகிறாங்க, தப்பான வார்த்தைகள்லாம் பேசின வீடியோலாம் காணோம் டெலீட்டு கிடையவே கிடையாது. இப்போ போய் பாருங்கள் எல்லா வீடியோவும் இருக்கும். ஆனால் சொல்கிறல கடை உணர்வு உடம்பு சரியில்லை, சுற்றுலா போயிருந்தேன், லீவ் விட்டு போயிருந்தேன், மற்றபடி வர முடியல. சரி ஓகே, இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த அரசு சுற்றுலா போயிட்டீங்க. ஓகே, போயிட்டீங்க ஓகே. உங்களுக்கு வந்து மாதம் வந்து 4 லட்சம் ரூபா வந்துட்டு, அது எனக்கே ஆச்சரியம் இருக்கிறேன், கேட்டுக்க முடிச்சார். 4 லட்சம் ரூபா யூடியூப்லேருந்து இவர் வந்து சம்பாதிக்கிறாரு. இப்போது ஆஸ் எ கிரியேட்டர் நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த 10 நாள் ஓடி இருந்தாலுமே வந்து அதோட ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்திருக்கும். 4 லட்சங்கிறது வந்து ஒரு 10 லட்சமாக வந்திருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன் வந்து 10 லட்சம் ரூபாயை விட்டுட்டு, சரி 6 லட்சம் ரூபாயை விட்டுட்டு நீங்கள் ஏன் இல்லைண்ணா 4 அந்த 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, அந்த 10 நாள் இல்லை, 10 நாள் ப்ரைவேட் போட்டனால அந்த 6 லட்சம் ரூபா வந்து கம்மியாயிடுச்சுல்ல, ஏன் நீங்கள் 6 லட்சம் ரூபா வந்து லாஸ் பண்ணு? இல்லை சரி, தான் ஒரு கார் ஒன்று புக் பண்ணலான்றேன். சரி சரி, கார் புக் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுக்கு ஷூரிட்டி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் அதுக்கெல்லாம் பைசா கொடுத்ததுனால கொஞ்சம் பைசா கட்டுப்படி ஆகலை. நாங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டால் மறு 4 லட்சம் மாதம் எடுக்கிறோம், ஒரு 2 மாதம் போட்டால் ஒரு 8 லட்சம் ரூபா ஆகிடும். ஓகே, அதை வச்சு ஒரு புக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு புரியல, இந்த நியூஸ் சேனல்லையாகட்டும் பேப்பர்ஸ்லேயாகட்டும் போடலாம், தப்பே ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, ஒருத்தர் இந்த மாதிரி நடக்குதுன்னா தெளிவுபடுத்தலாம். சம்மந்தமே அது டாபிக், அது 4 லேக்ஸ்ன்றது இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்த குவஸ்டின்னு ப்ளஸ் வந்து நானும் 2-3 சேனலை பார்த்தேன் நான். ஆமாம் ஆமாம், பார்த்துட்டு வந்து நான் உங்ககிட்ட கூட நான் கால் பண்ணி கேட்டேன் என்னென்னா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அதுதான், ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக ஒன்று பிரச்சனை இல்லை. 4 லட்சம் ரூபா வந்து முழுக்க வந்து சரி, எனக்கு ஆசை தான், மாதம் 4 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணோம், ஒரு ஆஃபீஸ் போடணும், ஒரு 4 கம்ப்யூட்டர் போடணுன்றதுலாம் பெரிய கணக்கு வரும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் நான் பண்ண தான் போகிறேன். பட் இருந்தாலும் அந்த இப்போ வந்து அது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் சொல்கிறேன்ல, இது வந்து சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அது வேறு. நான் ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சண்டையாகுது, அது வேறு. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்துனால வந்த வேறுபாடு. அவரோட பார்ட்னராக நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு தனிப்பட்ட கேஸு. ஏற்கனவே அந்த டென்ஷனில் எனக்கு என் மேலே கொஞ்சம் எகன்ஸ் இருந்ததுனால இது அப்படி சேனலுக்குள்ளே வந்துச்சு. தவிர்த்து சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி நான் ப்ராங்க் பண்ண எந்த ஒரு பொண்ணுமே இதில் இன்வால்வ் ஆகி கேஸ் கொடுக்கிறது. ஓகே ஓகே, ரைட்டா. இது வந்து தனிப்பட்ட முறை. இப்போ நான் ப்ராங்க் பண்ண எல்லா பொண்ணுங்கிட்டையுமே வந்து நல்ல அபிப்ராயம் கமெண்ட். ஏற்கனவே நான் பண்ண ப்ராங்க் பண்ண பொண்ணுங்களே கீழே கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். இதுக்கு மேலே நிறைய பேருக்கும் பண்ணுவேன். லைக் இது இதுதான் மேட்ரு. இன்னும் டீட்டெயிலாக என்ன நம்ம சேனலில் வந்து எபிசோடாகவே போடுவோம், வீக்லி ஒன்ஸ் இதை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்குது, இது சம்மந்தமாக என்ன ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்றது அதையும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் பேசின வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக வந்து யாருமே வந்துட்டு நான் தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு தாண்டி வந்து நே வந்து இன்டர்வியூக்கு வந்து யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை வந்து நான் சும்மா 4 கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது, நான் கேட்கட்டுமா? அவருக்கும் நல்லாவே தெரியும், கண்டிப்பாக இதை பற்றி தான் அவன் கேட்க போகிறான் அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, ஸோ தப்பு பண்ணியிருந்தாலும் எப்படி இவ்வளோ ஓப்பனாக வந்து இன்டர்வியூவில் எப்படி வந்து இது பேசுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாரு கேட்குறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கும் ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. இல்லை தப்பு பண்ணவே இல்லை, அப்பே பண்ண கிடையாது அப்படின்லாம் சொல்ல. நடந்தது ஒரு 8 மாதம் முன்னாடி நடந்த விஷயம், நான் மட்டும் பண்ண கிடையாது அந்த விஷயத்தை. ஸோ டோட்டலாக ஒரு 100 சேனல் இருக்கும், 100 சேனல் இதனாலேயே க்ரியேட் ஆகி அழிஞ்சு மறைஞ்சு போன சேனலில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பண்ணதுக்கு எதுக்கு நான் மட்டும் இதை அனுபவிக்கிறேன்? கரெக்ட், நான் பேசினேன், நான் பேசின விஷயம் தப்பு இல்லை, தப்பான விஷயத்தை பற்றியே நான் பரப்பவே கிடையாது. நான் பேசுகிறதுல ஒரு விஷயம் கூட தப்பு கிடையாது, அது அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல். ஸோ அதை பற்றி எல்லாமே ஓப்பனான டாக் வந்து என் சேனலில் நான் ரெகுலராக கொடுக்க தான் போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை கூட அதை ஃபேஸ் பண்ணவும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் வந்து நான் இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், ப்ரோ இந்த ப்ரௌனி நல்லா இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. என்னோட ஒப்பீனியன் நான் சொன்னேன், அது தப்பே கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க இது உண்மையாக போயின்னு கேட்குறேன், நாம உண்மை சொல்கிறேன், அது தப்பு கிடையாது. அதுவும் தப்பு நினச்சா ஒரு பிரச்சனை, அதை நான் ஃபேஸ் பண்ண தான் இருக்கேன், ரெடியாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணது அந்த போலீஸ் பிளான் இருக்குது, எங்கள் மாமாவே போலீஸ் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பொண்ணு கொண்டு வந்து ரொம்ப ரீச். சரி சரி, அப்போ ஃபேஸ்புக்கில் என்னன்னே தெரியாது எனக்கு,
நல்ல ரீச்சுக்கு ஓகே நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சப்பா புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணி அதில் மட்டுமே நம்ம பார்த்து. ஆமாம் ஆமாம், அந்த வீடியோவை நான் ஆக்சுவலாக பார்த்தேன். அதை அவர் திடீர்னு ப்ராங்க் பண்ணுறவர் திடீர்னு உள்ள ஒரு ரியல் போலீஸாக வேறு சீரியலாக அவரை வச்சு பண்ணுங்க நல்லா இருந்தது. ஓகே ஆமாம், ப்ராங்க்கு ப்ராங்க் சாரி ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ, அப்புறம் வந்துட்டு ப்ராங்க்கு, அப்புறம் வந்து இப்போ சோசியல் அவேர்னஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணிருக்கீங்க. ஸோ அது எப்படி சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி சொல்லணுன்றது ஆசை எனக்கு. ஸோ சொல்கிற கருத்தை ஷார்ட் ஃபிலிமாக சொல்லணும் சார். ஸோ என்னோட ஜோன் அது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நான் ப்ராங்க்ஸ்டர்னு போது ப்ராங்க்ஸ்டர்னு சொல்லிக்கிற அளவுக்கு தெரியாதுல்ல, நான் வந்து இது ஜாலியாக விளாண்டுட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்டைல்லே சொல்லுவோம்னு தான் அது. நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன், ஒரு மூணு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், நாலு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நாலுலையுமே அட்லீஸ்ட் மூணு பேராக நல்லா இருக்காங்க. ஓகே, நான் கடைசியாக பண்ண அந்த ப்ராங்க்ஸ்டர் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து அதை தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். என்கிட்ட வரப்போ வந்து உட்காந்தப்பவே சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரி உனக்கு நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்துட்டு நேன்ட்ட சொல்லாதீங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த குட்டி ஸ்டோரி தான் கிளாஸ்டூட். அப்புறம் நான் தச்சைகளாக வந்து பஸ்ஸில் மீட் பண்ணேன், அவங்க கூட பேசினேன், அவங்க இஷ்யூ சொன்னாங்க. அவங்க பிடிச்ச அந்த வேலையை செய்யவே இல்லை, டோட்டலாகவே வந்து காசுக்காக மட்டுமே செஞ்ச ஒரு ஒர்க் அது. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு சேலரியில் வேலை வாங்கிக்கிறேன், பண்ண முடியுமான்னு கேட்டு அந்த அக்காவுக்கு வந்து 8 வயசில் ஒரு பையன் பேர்லாம் வேண்டாம், ஒரு 8 வயசில் ஒரு பையன் பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். ஸோ 8 படிக்கலாம். அந்த அக்காவுக்கு வந்து இப்போ திருப்பூரில் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒர்க்கில் இருக்காங்க, ஒரு 10K சேலரியோடு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்க வேண்டிய கேள்வி வந்து நம்ம கேட்டுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்க சொன்ன கேள்வி மட்டும் தான் நான் கேட்டேன், அதை தாண்டி வந்து நான் எதுவுமே கேட்கலை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்துட்டு திடீர்னு அவரோட வாழ்க்கை எங்கெங்கே என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், எல்லாருமே இங்கே வந்து கருத்து ஆரம்பிச்சிடலாம். கருத்து ஆரம்பிச்சேன், கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், சாப்பாட்டுக்கு வேண்டாம். இல்லை இல்லை, எல்லாருமே ஆக்சுவலாக கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டால் தான் சோறு. கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபியூச்சர் அப்கமிங் பிளான்ஸ் ப்ளஸ் வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கட்டும். ஐயோ, எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் இல்லை, விஜே பண்ணுவோம். விஜய் பெரிய சேனலில் ஒரு பெரிய ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணி அது மக்கள் பார்க்கணுன்றது என்னோடய பெரிய கனவு. கண்டிப்பாக அதுக்கான ஒரு விதையாக தான் நான் இதை பார்க்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அவர் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு நம்ம சில்ட்ரன் பையன் சேனல் சார்பாக கண்டிப்பாக கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஏன்னா ப்ளஸ் வந்து நம்ம சேனல் ஏதாவது சொல்லிடலாம். ஸோ வின்சா வந்து எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப பழக்கமாக கூட நிறைய விஷயத்தில் வந்து நிறைய முடிவுகளை வந்து ரொம்ப தைரியமாக எடுத்துட்டு தான். அந்த தைரியத்துக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் தயவு செய்து பண்ணிவிடுங்க. பிடிக்கலையா இதை பண்ணாத, இதை பண்ணுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுப்பான். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ்னால், இந்த ஃப்ரெண்டு நான் ஒன்றை தான் ஒன்றை வந்து நான் வேறு லெவலில் வச்சுருக்கேன், வேறு இடத்துல வச்சுருக்கேன்னு எவனா சொன்னால் இன்றைக்கி அவன் நம்பரை டெலிட் பண்ணி பிளாக் பண்ணி குழப்பம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதெல்லாம் சத்தியமே கிடையாது. ஜாலியாக ஊர் சுற்றலாமா அப்படின்னா உடனே வருவான், ஒரு சண்டைனா வருவான், உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட ஒரு சத்தத்தில் வரவன் கண்டிப்பாக அவனுக்கும் ஒரு ஃபேமிலி ஆக்சுவலாக வரமாட்டான். ஸோ அதனால் அவனை எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். அட்வைஸ்லாம் இல்லை, ஏன்னா என்னோடய அனுபவம் இது. தயவு செய்து உன்னை வேறு லெவலில் வச்சிருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி 6 மாதமாக பழகணும்னு சொன்னான்னா அவன் நம்பர் பிளாக் பண்ணுறேன், நீ தான். ஓகே, ஸோ இது நல்லா போகும். சில்லற பையா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதை பண்ணுங்கள், தைரியமாக இறங்கி பண்ணுவான். பையன் வேறு லெவல் கண்டென்ட்லாம் வச்சுருக்கான். ஸோ ஒருவேளை இன்னும் என்கிட்ட எதாவது க்வெஸ்சன் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கேளுங்கள், கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்போம், அதில் லைவ் போடலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும் புரியல, இந்த லைவ் எனக்கு சத்தியமாக தெரியல தெரியல. பட் ஆனால் வந்துட்டு நான் கேட்ட கேள்வியெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட் ஆனால் என்னை விட அவரோட சேனலில் வந்துட்டு மிஸ்டர் நம்பர் 1 டுபாகூரில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகேவாண்ணா? ஓகே கைஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பகலில் பெல்லி அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் இல்லை, அண்ணாவோட சேனலில் தான், பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா சேனலையும் கரெக்டாக சொல்லிடலாமா?